நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். என் ஃப்ரெண்ட் 150 ரூபாய்க்கு பண்றான். ஆ 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன அருமையான டைமிங், என்ன அற்புதமான காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. என்ன அருமையான கொள்கை தத்துவம், என்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ. என்ன வீடியோ பாது, இது கோபி சுதார் வீடியோ. வடக்கு ரயில் பாவங்கள், இவங்க கோபி சுதாரோட ஃபேன் நாங்க. அவங்க என்ன காமெடி பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் காமெடி பண்றாரு. யாருனா தமிழ்நாட்டின் மாமா. மாமானா தப்பா எடுத்துக்காதீங்க, மாமானா மாமாக்களை தப்பா எடுத்துக்காதீங்க. மாண்புமிகு மானமிகு, மாண்புமிகு மானமிகு, அது ரெண்டு சரி சுருக்கி தான் மாமான்னு சொல்றேன். மாண்புமிகு மானமிகு மாமா அண்ணன் அவங்களுக்கு மேல காமெடி பண்ணிருந்து பாருங்களேன். நீங்க அங்க நடத்து நடத்து நல்லா பண்ணிருந்தாங்க. எவ்வளவு வேலை எவ்வளோடா, நாங்க 300 ரூபாய்க்கு வேலை செய்யறோம். நானு நீ எவ்வளவு நீ 1000 நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவரு 100 ரூபாய்க்கு வேலை செய்வாரு. அண்ணன் மாமா இந்த வீடியோ விழிப்புணர்வு வீடியோ. இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோ நிறைய வரணும். ஏன்னா இப்பதான் அவரோட கொள்கை எல்லாம் வீடியோ மாத்திட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு ஒரு காமெடி வீடியோவா அரசியல் பண்ணி வெயிட்டு காட்டிக்குது. சரி, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையாவே வடக்குலேருந்து வந்து நம்மளோட உழைப்பை, நம்மளோட வேலை வாய்ப்பை, நம்ம நிலத்தெல்லாம் சூறையாடுறாங்களா அப்படின்றத அண்ணன் சொல்லிடு, அது உண்மையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, கம்யூனிசம்னா என்ன, கம்யூனிஸ்ட்னா யார், அதை தெரிஞ்சுக்கணுன்னா கார்ல் மார்க்ஸை படிக்கணும். குக்கு எஃப்எம்ல கார்ல் மார்க்ஸ் ஆடியோ புக் இருக்கு, எல்லாரும் கேட்க வேண்டிய புத்தகம் அது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். தத்துவ ஞானிகள் உலகத்தை பல வழிகளில் புரிந்து கொள்கின்றனர். அவர்களின் நோக்கம் மாற்றம் மட்டுமே என்று மார்க்ஸ் தன்னுடைய கல்லறையில் பொறிக்க சொன்னார். இந்த வரிகளைத்தான் யார் மார்க்ஸ்ன்றீங்களா, கார்ல் மார்க்ஸ். குக்கு எஃப்எம்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு, மாதாந்திர சந்தாவில் 50% ஆஃபர், அதாவது மாசத்துக்கு வெறும் 49 ரூபாயில குக்கு எஃப்எம் கிடைக்கும். குக்கு எஃப்எம்ல நமக்கு தேவையான எல்லா விதமான புத்தகங்களும் எல்லா மொழியிலும் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் கேட்க போறதுல, ஆனா நமக்கு தேவையான 5-6 புத்தகம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதுக்கு மாசத்துக்கு வெறும் 49 ரூபான்றது நல்ல வாய்ப்பா இருக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திங்க. இந்த ஆஃபரை பண்ணணும்னா ஒரு சிறப்பு கூப்பன் கூட பயன்படுத்தணும். சங்கி 50 சிறப்பு கூப்பன் கூட பயன்படுத்திங்கன்னா மாசத்துக்கு வெறும் 49 ரூபாயில குக்கு எஃப்எம் நமக்கு கிடைக்கும். குக்கு எஃப்எம்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேளுங்கள் மனதுக்கு பிடித்தது. இப்போ நாளைக்கே எங்க தம்பி வரான், அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். இதை பொறுத்துக்க முடியாது. காமெடியாவோ அண்ணன் சொல்ற மாதிரி இது விழிப்புணர்வு வீடியோவே இல்லை, எங்களுக்கு எதிரான வீடியோ. நாங்கள் பேசியா முதல்ல என்ன சொல்றீங்க, 300 ரூபாய்க்கு வேலை செய்யறேன். நான் நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவர் 100 ரூபாய்க்கு வேலை செய்வாரு. நாளைக்கு எங்க தம்பி வர, அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்றோம், 150 ரூபாய்க்கு பண்றோம். ஏன் பண்றோம்? திமுறா கோடி கோடியா சம்பாதிச்சு குடும்பம் குட்டிலாம் அங்கே செட்டில் ஆகி வெறும் 80 ரூபாய்க்கு டைம் பாஸ் ஆகி இந்த வேலை செய்யறதுக்கு. வறுமை 80 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குற அளவுக்கு வறுமை எங்கிட்ட இருக்கு. எங்க ஊர்ல வசதி இல்லை, படிப்பு இல்லை, அதனால இங்க வந்து 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வேலை செய்யறோம். நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்ப நீங்க 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு குறைக்கணுமா? இல்ல, உண்மை என்ன, அந்த வேலை 1000 ரூபாய்க்கான வேலை, அந்த வேலை செஞ்சா 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா இங்க இருக்கிற முதலாளி, எங்க இருக்கிற முதலாளி, தமிழ்நாட்டுல இருக்கிற முதலாளி 1000 ரூபா வேலைக்கு 1000 ரூபா கொடுக்காம எங்களை வடக்குல இருந்து கூப்பிட்டு வந்து 200 ரூபா கொடுத்துட்டு 800 ரூபா லாபம் அடிக்கிறாப்புல. அப்ப எங்களை வர சொன்னது யாரு? இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஃப்ரீயா சாப்பாடு வீடு நிலம் ஏதாவது கொடுக்குறீங்களா? வந்து ஜாலியா இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு ஆள் எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறது இங்க இருக்கிற முதலாளி. டிக்கெட்டு போட்டு வாங்கப்பா, நாங்க தங்க வச்சு சோறு போட்டு 200 ரூபா கொடுக்குறோம், வேலை செஞ்சுட்டு போவோம்ப்பான்றாங்க. நாங்க வரோம், வேலை செய்யறோம், போறோம். கூப்பிட்டது உங்க முதலாளி. நாங்க இங்க வந்து சொல்றோம்னா என்ன அர்த்தம்? போய் முதலாளி கிட்ட சொல்லுங்கோ, அதே பையா வடக்குல இருந்து ஆளை கூப்பிடாதீங்க, 1000 ரூபா வேலைக்கு 1000 ரூபா கொடுங்கோ. ஏன் 200 ரூபா கொடுத்துட்டு 800 ரூபா கொள்ளை அடிக்கிறீங்க?
இங்க இருக்கிற முதலாளிங்களா கொள்ளடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. முதலாளிகளை விட்டு வேலை செய்யற தொழிலாளியை கேட்டா என்ன நியாயம்? அண்ணனும் பதில், அண்ணனுக்கு வந்து பெரிய அரசியல் அறிவு இருக்கு, அரசியல் தொலைநோக்கு பார்வை. என்ன சொல்றது, போய் எந்தெந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு வந்தவரு, உலக அரசியலை படிச்சவரு, பொய்யே இல்லாம வெறும் உண்மையா சொல்றது, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. வடக்குல நாங்க வந்துதான் இங்க இருக்கிற வேலையை கெடுக்கிறோமா? எங்களுக்கு வேலை கொடுக்கறது யாரு? இங்க இருக்கிற முதலாளி தானே, அவங்க தமிழன் தானே. இவரு மேடையில் என்ன பேசணும், முதலாளிங்களா தமிழனுக்கு மட்டும் வேலை கொடுங்க, வடக்குல இருந்து வரவனுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு இவர் சொல்லணும். உடனே இவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணன் ஏப்பா அநியாயத்துக்கு காசு கேட்குறாங்கப்பா அவங்க, அது அநியாய காசா? 1000 ரூபா வேலைக்கு 1000 ரூபா கொடுக்கணும், எங்களை யூஸ் பண்ணி 800 ரூபா லாபம் அடிக்கிறாங்க முதலாளி. அது அண்ணனுக்கு தெரியுது, ஏன்னா அண்ணன் யாருன்னா அப்படி முதலாளிகளோட முதலாளிகள் தான் தமிழ். அதுதான் அண்ணன் சொல்லுவார். இப்போ அண்ணனை கேட்டால் அண்ணன் வேற ஒன்று சொல்லுவார், வடக்குலேருந்து வந்தவங்க மாடு மாரி வேலை செய்வாங்க, இங்கே இருக்கிறவங்க நம்ம முதலாளி கூட பார்க்காம, தமிழ் முதலாளியும் கூட பார்க்காம அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது, கேள்வி கேட்குறது, நியாயம் கேட்குறதுன்னு வருவாங்க. நியாயம்லாம் கேட்காதீங்க, முதலாளி எது சொன்னாலும் ஏற்றுங்க, வடக்குலேருந்து வந்தவங்க மாதிரி. அதுதான் அண்ணன் சொல்ல போகிறது. இங்கே இருக்கிறவங்க என்ன நியாயம் கேட்பாங்க? இங்கே இருக்கிற முதலாளிகிட்ட சேஃப்டி மெஷர்ஸ் கொடுங்க, ஹெல்மெட் கொடுங்க, இல்லை ரோடு போகிற வேலைனா ஷூ கொடுங்க, இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் கேட்பாங்க. அதை முதலாளிகள் கொடுக்க மாட்டாங்க, அது எசென்ஷியல், அதை கொடுத்தே ஆகணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்தே ஆகணும், அது எந்த முதலாளியும் கொடுக்கறது இல்லை. ஆனால் வடக்குலேருந்து வர்றவங்க அவங்க வறுமை காரணமாக சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு வேணும், என் நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் 200 ரூபா 300 ரூபா 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அதே வேலையை இவங்களும் செய்யணுமா? இங்கே இருக்கிற தமிழ் உழைப்பாளிகள் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் அதே 200 300 ரூபாய்க்கு முதலாளிகள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு வேலை செய்யணுமா? அதைத்தான் அண்ணன் சொல்கிறதா. வடக்குலேருந்து வந்தவங்க வாண்டடாக வந்து அவங்கள வேலையை எடுத்துக்கல, இங்கே இருக்கிறவங்க வேலையை கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க? எதுவுமே கொடுக்காம சோத்தை போட்டு 200 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாயை மூடின்னு வேலை செய்யணும்னு அண்ணன் சொல்லுது. இங்கே இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க நியாயம் கேட்பாங்க. அது ஆரம்பத்துலேருந்து வந்தது. சொந்த ஊருக்காரங்க, ஏன்ப்பா இந்த வேலை செய்யணும்ப்பா, செம ரிஸ்க்காக இருக்குது, இதுக்கு இதை பண்ணி விடுப்பா, ஏன்ப்பா இந்த வேலையப்பா இதுக்கு பத்தாதுப்பா, ஒரு 500 ரூபா மேலே போட்டு கொடுன்னு கேட்பாங்க. அது முதலாளியை கொடுக்க முடியாது, எங்கள் அண்ணனாலே கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நேரம் வடக்கில் இருந்து போடா. அடுத்து அண்ணன் முக்கியமான ஒன்று மறந்துட்டு, வடக்குலேருந்து தொழிலாளிகள் மட்டும் வராங்க, இங்கே இருக்கிற நகை கடை சேட்டு பல கடைகள் ஓனர்லாம் யாரு? இந்த மண்ணிலே முளைச்சி வந்தவங்கள, அவங்கள எப்போ இங்கே வந்து குடிபெயர்ந்தாங்க, அவங்கள தான் ரேஷன் கார்டு வாங்கிட்டா இங்கே இருக்கிறாங்க. அந்த முதலாளிகளை பற்றி அண்ணன் பேசினாரா? பேச மாட்டாரு. அவங்கள தான் விட்டுரும். எங்கள் கிரகத்தில் எங்கவா டொடன் டான் 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 எங்கவா யாரு இந்த மண்ணில் விதையாக விழுந்து மரமாக முளைச்சவங்கள? வேற மொழி கொண்டவங்க இங்கே வந்தால் தமிழை கற்றுக்கணும். எங்கள் கிரகத்தில் இங்கே அப்படி தான் சில பேர் இருக்கிறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்களாம் யாரு? அவங்களும் வடக்குலேருந்து வந்தவங்க தானே. அவங்க இன்னைக்கு இங்கே ஒரு குழுவா, இங்கே ஒரு இதுவாகி நாங்கள் தான் மேலேன்னு பேசினுக்கிறாங்களே, அவங்கள பற்றியில் அண்ணன் பேச மாட்டார். அவங்ககிட்ட போய் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க அப்படின்னு அண்ணன் சொல்ல மாட்டேன். அண்ணன் பதிலாக என்ன சொல்லுவார்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் இளவு தான் இது காரணம், இந்த 100 நாள் வேலை திட்டம் இளவு தான் இது காரணம். 100 நாள் வேலை திட்டம் என்னன்னா, எல்லாரும் போய் இவங்க ஆயிட்ட தச்சு போற அந்த மரத்து நல்ல போய் உட்காந்துக்கிறாங்கப்பா, ஒரு ஆளா வீட்டில் எவ்வளவு நேரம்ப்பா உட்காந்து இந்த டிவியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா, பேசுனக்கு ஆளப்பா இப்ப என்ன பண்ணுன்னு தெரியாம நானும் அவங்களோட போய் உட்காந்து பேசிருந்தப்பா. வீட்டுல இருக்க வயசானவங்க லேடிஸ் எல்லாம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம அந்த வேலைக்கு போய் சும்மா உட்காந்து பேசிட்டு காசு வாங்கி வராங்களாம். அதுக்கு பதிலா இங்க இருக்கிற முதலாளிகிட்ட போய் ஒழுங்க, முதலாளிக்கு லாபத்தை கொடுங்க. நாம என்ன சொல்றோம்னா, அதோட சம்பளம் அதிகமாக கொடுங்க, தானே வந்துட போகிறாங்க. ஐயோ அதுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது, கஷ்டம், அதனால தான் நாங்கள் வடக்குலேருந்து கூப்பிட்றோம்னு முதலாளி நியாயத்தை பேசுவார். இங்கே முதலாளிகள் தான் நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் நிலத்தை விற்கிறாங்க வாங்குறாங்க. நீங்கள் சொல்கிற தமிழ் மண்ணை கூறு போடுறாங்கன்னா அவங்ககிட்ட தான் கூறு போடுறாங்க. அப்போ தமிழ் மண்ணை கூறு போடக்கூடாது, வேறு யாரும் இங்கே வரக்கூடாதுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கணும்னா முதலாளிக்கு இருக்கணும். நஷ்டமானாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களுக்கே நான் வேலையை கொடுப்பேன், எனக்கு தமிழ் மண்ணு தான் முக்கியம், எனக்கு என் மக்கள் தான் முக்கியம்னு முதலாளிகள் யோசிச்சாங்கன்னா தமிழ் மக்கள்னால தமிழ் மக்கள்கிட்டே இருக்கும். முதலாளிகள் எப்பவுமே அப்படி நினைக்கிறது இல்லை, ஆனால் தொழிலாளிகள் மட்டும் தியாகம் பண்ணி கம்மியான சம்பளத்துக்கு வேலை செஞ்சிடணும். அதை இந்த மாதிரி மாமா, மாமானா மாண்புமிகு மானமிகு, மாண்புமிகு மானமிகு அண்ணன் பேசுவார். இதுதான் இவரோட அரசியல். அந்த காமெடிக்கு பின்னாடி ஒருத்தவங்களோட வறுமையும் வேதனையும் வலி மட்டும்தான் இருக்கு. வடக்குலேருந்து குடும்பத்தை விட்டு வெறும் 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குன்னு உழைச்சி அந்த காசை சேர்த்து வச்சு
திரும்ப போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்க கூட காசு இல்லாம தான் இருக்கிறாங்க. வரப்ப டிக்கெட் போட்டு கூட்டு வர முதலாளி போறப்பயும் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சாருனா இந்த பிரச்சனையே இருக்குது. போறப்ப அம்போன்னு விடுறாங்க, அவங்க மாசத்துக்கு ஒரு 5,000-6,000 சேர்த்து வைக்கிறாங்க. அதுல 1,000 டிக்கெட் போச்சுன்னா வீட்டுக்கு என்ன 4,000-5,000 எடுத்துட்டு போகுது. அந்த 1,000 சேர்த்து வச்சா வீட்டுல இருக்க குழந்தைக்கு இன்னொரு 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடலாமே, அந்த நினைப்புலதான் அவங்க ட்ரெயின்ல ஏறி குவிறாங்க. இது எல்லா பிரச்சனையுமே முதலாளி கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம கண்ணு எனக்குமே முதலாளி கிட்டே போகாது. தொழிலாளி ஏமாந்தவன் இழிச்சவாய் ஒடுக்கப்பட்டவன் இவங்கிட்டே தான் போகும். அதுல நம்பர் ஒன் யாருன்னா எங்க அண்ணன் தான். 1,000 மேடையில எங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு மேடையில முதலாளிகளை பத்தி எல்லாம் பேசுகிறாரு. ஏன்னா அண்ணனே ஒரு முதலாளி. இங்க இருக்கிற முதலாளிகள் ஏன் நம்ம மக்களை வேலைக்கு வைக்கிறதுலன்னா அவங்க சங்கம் வைப்பாங்க. சங்கம் வச்சு கேள்வி கேட்பாங்க, நியாயம் கேட்பாங்க, ஏதோ தப்புனா தட்டி கேட்பாங்க. அது முதலாளிக்கு பிடிக்காது. உங்களை வேலை வச்சா சம்பளம் கேட்குறீங்க, லொட்டு லொசுக்கு சொல்றீங்க, உடம்பு சரியா லீவ் போடுறீங்க, அது நமக்கு பொறுக்காது. பழக்கிலிருந்து வந்தவன் 1,000 வேலைக்கு 200 சம்பளம் வாங்கிட்டு 800 லாபம் கொடுப்பான். போறதை சாப்பிட்டு அப்படியே கிடப்பான். எங்கேயோ தங்குனா அப்படியே கிடப்பான். அவன் எனக்கு பெரும் லாபம், வேலைக்கு வேலையாச்சு. அது இல்லாம ரெண்டு பேர் வேலையை அவங்ககிட்டயே கொடுத்து வாங்கு வாங்கன்னு வாங்குவோம். அவன் உழைப்ப அப்படி உறிஞ்சிட்டு 2,000 சம்பளத்துக்கு வெறும் 400 சம்பளம் கொடுத்து பெரும் லாபத்தை முதலாளிகள் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் கண்ணுல படவே படாது. வடக்குல இருந்து சுரண்டுவாங்க. இங்க காலங்காலமா வடக்குல இருந்து செட்டில் ஆகி இங்கே ஊறி போய் இங்கே ஒரு கூட்டத்தை உருவாக்கி நாங்க தான் மேலன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் கண்ணு படவே படாது. அங்க போயிட்டா அப்புறம் அண்ணனுக்கு வர்றது ரோஷம் வர்றது நின்றோம்ல, அதனால அங்க போக மாட்டாங்க அண்ணன். இப்ப எதுக்குடா இந்த வீடியோ? அது ஒரு காமெடி. காமெடி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போங்கடா. சும்மா பூமர் பேர் ஏன்டா கருத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பூமர் பேர் கருத்து சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்த பூமர் அதை அரசியல் பூமரா மாத்தினாரு. அதனால நான் கொஞ்சம் பூமர் ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாரும் பூமர் ஆகுறப்ப நானும் பூமர் ஆகிட வேண்டியதுதான்.